இடம்பொருள் நேர்கடக்கு வணக்கம் பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கி வந்து எபிசோடு ஆரம்பிச்சு போது எனக்கு தோணு முதல் விஷயம் எனக்கு பேர்ஸ்னலாக வந்து இது வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்லேயே பிடிச்சது வந்து மீனாவோட கேரக்டர் தான் அவங்க மட்டும் தான் ப்ராக்டிக்கலாக நான் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் அந்த ஒரு விஷயத்தையே மாற்றி ஜனார்த்தனன் தான் ஃபேவரட் கேரக்டர்ன்னு சொல்ல வச்சுருவாங்க போல எப்படி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அவர் தான் வில்லனாக இருந்தாலும் சரி அவர் பக்கம் இருந்த ஒரே நியாயம் என்னன்னா ஏமாக கூட இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டது மட்டும் தான் இப்போ வந்து அடுத்த லெவலில் போயிட்டு வந்து அவர் பேசுறதாகட்டும் கண்ணனுக்கும் ஐஸ்வர்யாக்கும் கொடுக்குற அட்வைஸஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களை வீட்டில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் ஏன்னா எல்லாருமே உங்கள் அம்மா போனதுக்காரன் நீங்கள் தான்ட்டாங்க நீங்களும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க அதுவும் கண்ணா உங்கள் வீட்டில் எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடியவங்க நீ அவங்கள்ட்ட டேரெக்டாக சொல்லியிருந்திருக்கணும் டைரக்டா சொல்லி இந்த விஷயத்தை பண்ணியிருந்தனா அவங்களே காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணம் கல்யாணத்தாஜ் பண்ணி வச்சிருப்பாங்க அதையும் நீ பண்ணல இப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அந்த படி தான் இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போ உடனே பார்த்து போக செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் சாப்பாடு வேணும் எல்லாம் வேணும் அதனால இந்த வேலை அவங்களுக்கு முக்கியம் அந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு ஸோ இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை வந்து பாண்டியன் சிமிச்ச மூணு பேத்துக்கும் வந்து சாப்பாடு எடுத்து வராங்க எடுத்து வந்தோன்னா வந்து அவங்களும் வந்து தன்னுடைய பங்குக்கு தனத்தை பற்றி நல்ல பெருமையாக வந்து பேசுகிறாங்க என்னென்னா வந்து இன்றைக்கி அண்ணி தான் சமைச்சாங்க அண்ணி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பொரியலாம் வச்சாங்கன்னா ஆனால் நேற்று எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எண்டில் இன்னைக்கு சமையலை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சமைக்க வேணாம் உங்களுக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது நீங்கள் நான் எந்திரிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா உட்கார வச்சுட்டு மீனாவும் மீனாவோட அம்மாவும் கிளம்பி போனாங்க அங்கே போனதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு திடீர்னு தனம் குறுக்கால வந்து குறுக்கு அந்த கவுசிக்கு வந்து வந்தா அப்படின்னு அவங்க சமைச்சாங்களான்னு தெரியல இல்ல கதையிலே வந்து ஒரு எபிசோடும் இன்னொரு எபிசோடும் வெவ்வேறு டைமில் எழுதி இப்படி நம்ம சொன்னோங்கிறதே மறந்து போய் இந்த கதை வந்து இப்படி மாறிடுச்சாலும் தெரியல இதே மாதிரி தான் வந்து தனம் வெளில ஓடும் போது எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் கேட்டோன்னா எங்களுக்கு டீயே வேணாம் நாங்கள் எதுவுமே குடிக்கல அப்படின்னாங்க முந்தானியத்து எபிசோடில் இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு கவன பிசகுகள் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு பிறகு வந்து முல்லை கொண்ட சாப்பாடை இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அவங்க அம்மாவை பற்றி எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் மூணு பேர் இருக்கிறனால தான் எல்லாம் தான் நடக்குது எங்களுக்கு வந்து இருக்கிற நல்லா தான் நடக்குதுன்னு சென்ஸ் இனிமேலாச்சும் நாங்கள் வந்து ஒரு மாதிரி தைரியமாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்வதி சாரி முருகன் அதாவது வந்து முல்லையோட அப்பா வந்து வீட்டுக்கு வராரு வந்த உடனே அவங்க வந்து கோவிலுக்கு போகணுங்கிறத பார்வதி சொன்னாங்கிறாங்க ஆனால் நிறைய பேர் நம்ம கமனத்துலேயும் சொன்னது இதுதான் டெத் நடந்த வீட்டில் ஒரு உடனே யாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க மினிமம் பதிமூணு நாளோ பதினாறு நாளோ இல்லை வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் போவாங்க அப்படின்னாங்க சில வீட்டெலாம் வந்து ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் போகாத வீட்டெல்லாம் இருக்கு அப்படின்னாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க வந்து மூணே நாளில் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்கங்கிறது புரியல நாள் பார்த்து ஆமா போகணும் அது நம்ம கண்ணனையும் கூப்பிடலாம் அப்படிங்க உடனே கண்ணன் ஐஸ்வரையாக கூப்பிடலாம் ஆமாம் கரெக்ட் கண்ணன் ஐஸ்வர்யாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா தனத்தோட அம்மா சொல்கிறாங்க முந்தானியத்தை மூஞ்சி தூக்கிட்டு முறைச்சிட்டு இருந்தாங்க எப்படி ரெண்டே நாளில் இது மாறினாங்கன்னு தெரியல இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்களுடைய இருந்து திடீர்னு ஜம்ப் அடிக்கிறதால தான் சீரியல்களில் மட்டும் தான் சாத்தியம் அதுக்கு ஒரு லாஜிக்குமே இல்லாமல் தான் இருக்கும் எப்போயுமே ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஜம்ப் அடிச்சிட்டாங்க இப்போ உடனே எல்லாரும் சேர்ந்து ஓகே கண்ணன் ஈஸ்வரியாக கூப்பிடணும் அப்படின்னு உடனே ஜனார்த்தனனுக்கு கால் பண்ணி மீனாவும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்து மூர்த்தி மாமாட்ட கூட பேசியாச்சு அப்படிங்கிறாங்க மூர்த்தி மாமாட்ட எப்போ பேசினீங்கன்னே தெரில சரி ஓகே பேசியிருப்பீங்க போகிறான் ஆனால் ப்ரோமோல் வந்து மூர்த்தி மாமாட்டை தனியாக பேசுகிற மாதிரி காமிச்சாங்க அது நாளைக்கு வருமா அப்படின்னா இப்போ இன்றைக்கி பேசுகிறது எப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஜனார்த்தனன் வந்து நீங்க அவர்கிட்ட வந்து மீனா என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் வாங்கப்பா கண்ணன் ஐஸ்வர்யா வர சொல்லுங்கிறாங்க ஸோ கண்ணன் வந்து கண்ணன் வந்து எப்படி நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஜனார்த்தனே வந்து உங்களையும் தான் கூப்பிட்டாங்க நீங்க வரதுன்னா வரலாம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணிக்கங்கிறாங்க நம்ம போகலாமா வேணாமா நம்ம யோசிக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க